அதனால அதை எப்படி எதிர்கொள்றதுன்ட்டு கட்சி நம்ம கட்சி பிள்ளைகிட்ட பேசுகிறோம். எப்படிலாம் நம்ம வேலை செய்யணும், ரெண்டு மூணு தேர்தல் நம்ம எதிர்கொண்டுட்டோம், ஆனால் இதுவும் 26 தேர்தலும் ரொம்ப முதன்மையானதாக இருக்குது, நமக்கு முக்கியமாக இருக்கு. அது எந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறது, எப்படி மக்களை அணுகி நமக்கானவர்களாக மாற்றுறதுங்கிறத பேசி முடிவெடுக்கிறோம். அதுதான் அதுக்கான கூட்டம் தான் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. அது தொடக்கத்துல அது அந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டதுல இருந்தே நான் எதிர்த்து பேசுறேன், அதுக்கு நிறைய பேசிட்டேன். அது செயல்படுத்த முடியாது, அது தேவையற்றது, பணம் செல்லாதுங்கிறதுல அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, அது எப்படி தோத்து போச்சோ, இந்த சிஏ எப்படி செயல்படுத்தவே முடியாதோ, அது மாதிரி சிஏலாம் அம்மா அப்பாவுடைய பிறப்பு சான்றிதழ் அதில் கொடுக்கணுங்கிறாரு. 1969 அப்புறம் தான் இந்த பிறப்பு இறப்பு பதிவு பண்ணணுங்கிற முறையே வருது. எனக்கு இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்த சான்றிதழ் இல்லை, பதிவு இல்லை. அப்போ எங்கள் அம்மா அப்பா பிறப்பு சான்றிதழை நான் சமர்ப்பிக்கலன்னா நான் குடியுரிமை அற்றவனாயிருவேன். அது மோடிக்கு இருக்காது, அமித்ஷாவுக்கு இருக்காது. அப்போ எப்படிப்பட்ட இதுன்னு பாருங்கள். அதனால் அது மாதிரி அதை எப்படி செயல்படுத்த முடியாது, அப்படி எதுவும் செயல்படுத்த முடியாது. சும்மா வேணால் பேசிக்கலாம். அது பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரே ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ்னா ஒரு மதம் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அப்படின்னா பரவாயில்ல. இது பன்மொழித்தன்மை கொண்ட பல மொழிவழி தேசியனங்கள், பல வழிபாடுகள், பல உணவு பழக்க வழக்கங்கள், அப்படி கலை கலாச்சாரம் கொண்ட ஒரு பல்வேறு தேசியனங்களின் ஒன்றியம் இது, ஐக்கியம்தான் இது. அதில் போய் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு அதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், சுத்த பைத்தியக்காரத்தனம். அது பெரிய பாதிப்பு தேச ஒற்றுமைக்கு. இந்த ஒற்றுமையா இருக்கிறான்ல ஒருத்தன், நீயே உன்னுடைய கோட்பாடே வேற்றுமையில் ஒற்றுமை தான், அது பெரிதா பாதிக்கும். திரும்ப திரும்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அதாவது தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பதிவு பண்றாரு. நான் இல்ல, ஹரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்றாரு. அதை நீங்க ஒவ்வொரு தடவையும் மனசுல உச்சரிச்சு உச்சரிச்சு பாத்துக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் செய்யுங்க. இது பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம், பல தேசங்களின் ஒன்றியம். அதை புரிஞ்சுக்கிறாம நான் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ரோடு அப்புறம் ஒரே தேர்வு ஒரே கல்வி கொள்கை சரி எல்லாம் இருக்கு, ஒரே தண்ணி இருக்கா? தண்ணி மட்டும் கர்நாடகாவுக்கு தனி, கேரளாவுக்கு தனி, ஆந்திராவுக்கு தனியா இருக்கு, அது ஏங்க? நீ தண்ணி பெறதுக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், தண்ணிக்கு தண்ணி பெறதுக்கு ஒரு தேசிய மக்கள் தமிழ்நாடு நாங்க எங்களுக்கான நீரை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் தான் போகணும்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்கு பல்லாங்குழி விளையாடுறதுக்கா? கிச்சு கிச்சு தம்பாடுறதுக்கா? எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. கச்சத்தீவு மீட்பா அங்க போகணும், நீட்டு தெரு வேணுமா வேணாமா அங்க போகணும், எட்டு வழிச்சாலை வேணுமா வேணாமா அங்க போகணும், எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துல போய் தான் தீர்வு காணணும்னா அப்ப பாராளுமன்றம் எதுக்கு, சட்டமன்றங்கள்லாம் எதுக்கு? இந்த கேள்வி எழுமா? எழுத எது ஒன்றுக்குமே நீங்க அங்கதான் போகணும். அப்ப நாட்டை ஆள்வது நீதியரசர்களா இல்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரா யாருங்கிறது இல்ல அது. அதனால அதை நான் ஏற்கல, அது வந்தாலும் நான் இன்னைக்கு சொல்லி வச்சுட்டு போறேன். அது கொண்டு வந்தாலும் அது எவ்வளவு கேவலமா தோற்குது, எவ்வளவு குழப்பங்களை உருவாக்குதுன்னு நீங்க பாத்தீங்க. ஒரு கேள்விதான், இதுவரைக்கும் இந்த நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 4 கட்டங்களா நடத்தப்பட்டிருக்கு. ஏன் 4 கட்டமா நடத்துனீங்க? ஒரு கட்டமா நடத்த முடியாது, முடியல. மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்துல மட்டும் 8 கட்டமா தேர்தல்னு நடத்துனீங்க. காரணம் அந்த அம்மையார தோக்கடிக்குன்னு நினைச்சீங்க. ஒரு ஸ்டேட்ல 8 கட்டம், அப்ப இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எப்படி ஒரே நேரத்துல சட்டசபை ஒரே நேரத்துல பாராளுமன்றம்? சரி, இப்ப தேவேகவுடா மகன் வந்து அந்த மதச்சார்பற்ற சந்தா தலம் வந்து அங்க இருக்கிற ஒரு ஆட்சியை தாங்கி பிடிக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த ஆட்சிக்கு அவர் கொண்டு வர்ற பாலிசி அந்த திட்டம் அவருக்கு பிடிக்கல, விலகிட்டாருன்னு வச்சுக்கோ, ஆட்சி கலைஞ்சிருதுன்னு வச்சுக்கோ. கர்நாடக மாநிலத்திற்கு மட்டும் தேர்தலா இல்ல மொத்தமா கலைச்சிட்டு சட்டசபை மன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தலா? பதில் சொன்னோம்ல. இது வந்து வேலையில்லாத டெய்லர் யானைக்கு கவசர் தச்சகதையா இருக்க ஒழுங்கா? அதான் அந்த இருக்கிற முறை சரியா தான் இருக்கு. இதை கடைபிடிச்சிட்டு போனீங்க, முதல் ஓட்டு பெட்டியை ஒழிக்க நீ தயாரா இருக்கியா? இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை நீ கைவிட தயாரா இருக்கியா? உலகம் முழுமைக்கும் கைவிட்டான், கடைசியா பங்களாதேஷும் விட்டுச்சு, நைஜீரியாவும் இந்தியாவும் தான் வச்சுக்கிது. ரெண்டும் ஊழலில் தலைத்த முதன்மையா இருக்கிற நாடுகள்ல இந்த ரெண்டு நாடு வச்சுக்கிட்டு அழுகுது.
உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை தயாரிச்சு தர ஜப்பான் பயன்படுத்துதா? உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பெரிய வல்லாதிக்கம் இருக்க அமெரிக்கா பயன்படுத்துதா? ரஷ்யா இல்ல சீனா? எந்த நாடாவது பயன்படுத்த? நீ எதுக்கு இதை வச்சுட்டு அழுகிற? எல்லாம் வாக்சீட்ல தானே இருக்கான். அதுல அதுல மாறுதல் கொண்டு வர கொண்டு மாட்டான். ஒரே நாடு. நீ ரெண்டு பெட்டி வச்சிருக்க, ஒன்னு பண பெட்டி, இன்னொன்னு ஓட்டு பெட்டி. இந்த ரெண்டு பெட்டியை தாண்டி எங்களை மாதிரி பிள்ளைகள் எங்கிட்டு வர்றது? நல்ல அரசியல், நல்ல அரசெல்லாம் எங்கிட்டு வர்றது? இந்த இந்த பெட்டி சரி கொஞ்சம் தானே, இந்த பெட்டியில அடிச்சிடுற, இந்த பெட்டினா இந்த பெட்டியில அடிச்சிடுற, ரெண்டு பெட்டி ரெண்டு கையில வச்சிருக்க. அதெல்லாம் மீன், ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நான் ரசிக்கிறேன். சரி கொண்டு வாங்க பார்ப்போம். பைத்தியக்காரன் கூட செயல்படுத்த முடியாது தம்பி. ஒரு சின்ன நிலப்பரப்புனா அது சரி, கஷ்டம். நீங்க எந்த தொலைக்காட்சின்னு சொல்லுங்க. நீங்க போடுவீல அண்ணன் பேசுறது, துண்டிக்காம போடணும். எடுங்க, எடுத்து துண்டிக்காம போடுவீல. போன நாள் எங்கால எடுக்கிறான், நாங்கள் போடுவோம். ஆனால் நான் சொல்றேன், இப்போ இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான மசோதா இடஒதுக்கீடு, இது முத முதலாக எப்போ பேசப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷம் இருக்குமா? இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? இவ்வளோ காலம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க, பாரதிய ஜனதாட்டே கேட்போம். மாண்புமிக்க இந்த நாட்டின் மதிப்புமிக்க பிரதமர் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 10 ஆண்டுகளா நீங்க தொடர்ச்சியா அந்த நாட்டின் பிரதமரா இருந்துருக்கீங்க. 10 ஆண்டுகள்ல பாரத மாதாக்கு ஜேன்னு நீங்க எத்தனை தடவை முழங்கிருக்கீங்க, நீங்களும் உங்க கட்சிக்காரர்களும். ஆனா இந்த பாரத மாதாக்களுக்கு ஏன் அந்த 10 ஆண்டுகள்ல அந்த 33 விழுக்காடு? சரிபாதி நீங்கள் வணங்குற, நாங்க சிவனை வணங்குறோம், நீங்க ருத்ரன்னு வணங்குறீங்க, கைலாயநாதர்னு வணங்குறீங்க. சரிபாதி தன் உடல்ல கொடுத்தவனுங்க அதானே. நதிக்கு பெயர், அப்புறம் பூமிக்கு பேர் பூமாதேவி, சுதந்திரத்துக்கு பேர் சுதந்திர தேவி, அப்புறம் பாரத மாதா. இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதாவுக்கு நீங்க 50 இடம் கொடுக்கல. சரி 33 இந்த 9.5 ஆண்டுகளை கொடுக்காம எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரும்போது மட்டும் பெண்கள் மேல உங்களுக்கு அக்கறை. இது எப்படின்னா, இந்த 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு இப்ப செயலாக்கம் பெறாது. நாடுகள் மொத்த நிலப்பரப்புலையும் பாப்புலேஷன் சென்சஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் இந்த இன்னொன்னு என்ன வந்து தொகுதி சீரமைப்பு முடிச்ச பிறகு, தொகுதி சீரமைப்பு, தொகுதி சீரமைப்புனா என்ன? நான் என்ன கேட்கிற சீரமைப்பு கேட்கிறேன்னா, நீ 6 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் வச்சிருக்க, நீ 3 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டாங்கிறேன், கொண்டு வந்தீங்கன்னா உரிய பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கிடைக்கும். 30 கோடி மக்கள் தொகையா இருக்கும் போது நீ 543 தொகுதி வச்சிருந்த இந்த நியமன உறுப்பினரோட, 542 ஒரு நியமன உறுப்பினர். 130 கோடி மக்கள் வந்த பிறகும் நீ அதே 543 தான் வச்சிருந்த. 30 கோடி எங்க இருக்கு? 130 கோடி எங்க இருக்கு? அப்ப 100 கோடி மக்கள் அதிகரிச்சிருக்கான். அப்ப நான் மீனவன, எனக்கு நீ பேசக்கூடாது, நான் பேசணும். நான் வேளாண் குடிமகன் விவசாயினா, எனக்கு நீ பேசக்கூடாது, நான் பேசணும். நான் வந்து குயவன், நான் வந்து தச்சன், நான் வந்து அப்படின்னா என்னுடைய பிரச்சனையை நான் தான் விளக்கி பேசணும். அப்ப எனக்கான பிரதிநிதித்துவம் வரணும்னா, நீ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமா கொண்டு வா. ஆனா நீ அது இல்லாம நீ என்ன சொல்றீங்க, மக்கள் தொகை அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிப்பங்கிறீங்க. அப்படின்னா தென்னிந்தியாவை விட வட இந்தியால அதிகம். உத்தரப்பிரதேசத்துல 403 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான். நீ சின்ன சின்ன மாநிலங்களா பிரிச்சு போடுவா, காஷ்மீரை பிரிச்சு போடுவா, எல்லாத்தையும் பிரிச்சு போடுவா. நீ ஏன் உத்தரப்பிரதேசத்தை பிரிக்க மாட்டேங்கிற? அதையா உன்னோட இடமா இருக்குது. இப்ப அங்க வந்து இருக்கிற மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சுன்னா அவனுக்கு அதிக பாராளுமன்றம் வந்துடும், எனக்கு குறைவா வந்துடும். அப்படி செய்யாத. 6 தொகுதிக்கு ஒன்னு இருக்குது, 3 தொகுதிக்கு ஒன்னா பிரி. அப்படி வரையன்னா வரமாட்டேன். அப்ப தொகுதி சீரமைப்பு, அதுக்கு பின்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இதை செயல்படுத்த தொடங்குங்க. அதுல நாங்க என்ன கேட்கிறோம், வேண்டுகோளா, கோரிக்கை என்ன வைக்கிறோம், இந்த மக்கள் தொகையை எண்ணும் போது அப்படியே குடிவாரியா எண்ணிருங்க, வகுப்பு வாரியா எண்ணிருங்க, சாதி வாரியாவும் எண்ணிருங்க. அகர்வால் எவ்வளவு, முகர்ஜி எவ்வளவு, பானர்ஜி எவ்வளவு, கெஜ்ரிவால் எவ்வளவு, தாகூர் எவ்வளவு, சர்மா எவ்வளவு, பட்டேல் எவ்வளவு, எண்ணிடு. புரியுதா நான் சொல்றது? எண்ணி எடுத்து கொடுக்காம எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காம அளந்து கொடு. அப்ப நீ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுல SC ST வச்சிருக்க, அது என்ன சொல்ற? அதுல இதுல ஒரு பங்கு, அந்த பங்கு எவ்வளவு?
அதை சொல்லலை, அது இனிமே தான் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு, நீங்கள் சொல்கிற சிறுபான்மை மக்கள் கிறித்தவ இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களே பெண்களே இல்லையா? அவங்களே பெண்கள் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இல்லை? அவங்கள பெண்களாகவே நான் மதிக்கிறது இல்லையே. ஏன்னா அவங்க பாரத மாதா கணக்கில் வரமாட்டாங்க. இது எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு? அதில் ஐயா சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இந்த மசோதாவை பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு கடவுள் என்னை அனுப்பியிருக்காருன்றாங்க. எவ்வளவு மதிப்புமிக்க உருக்கமான வார்த்தை பற்றியில, குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி வெட்டி கொன்னதற்குல அந்த செயலுக்கும், மணிப்பூரில் பல நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொன்னதற்குல அந்த செயலுக்கும் கடவுள் இவரை தான் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு இவரை தான் அனுப்பியிருக்கிறாரு. அப்படித்தானே உண்மையிலே பெண்கள் மேல அக்கறை இருந்தவருடைய செயலா இதெல்லாம்? இதெல்லாம் அப்படியா? பெண்கள் மேல அக்கறை இருந்தா வந்த 6வது மாசத்துல நிறைவேற்றி நேரம் செயல்படுத்தி முடிச்சிருக்கணும். ஆட்சியில இருந்து இறங்கும் போது 33% இடஒதுக்கிற மகளிருக்கு நான் செயல்படுத்தி காட்டினேன் அப்படின்னு சொல்லிருவான். பாராளுமன்றத்துல 33 விழுக்காடு அமைச்சர் இருந்திருக்கணும், சட்டமன்றத்துல இருந்திருக்கணும். நீ ஆள மாநிலங்க அரசு பணியில 33 விழுக்காடு எல்லாரையும் ஏத்திருக்கணும். காவல்துறை, ராணுவம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு கொடுத்து நிறுத்திருக்கணும். பெண்களை செய்யல. இப்ப 39 அதுக்கான வாய்ப்பு இருக்கான், 29. அதுக்கெல்லாம் நாடு இருக்கணும், அப்புறம் நீங்க இருக்கணும், அப்புறம் நாங்க இருக்கணும். இதெல்லாம் இருக்குல்ல. இது ஒரு தம்பி, தேர்தல் வரும்போது எரிகாற்று ஊர்ல சிலிண்டர் விலை குறையும், தேர்தல் வரும்போது பெண்களுக்கு 1000 ரூபாய் வரும், தேர்தல் வரும்போது தானே வரும். இதெல்லாம் வந்து கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியல், தேர்தல் அரசியல். மக்களின் தேவை என்ன, அதை நிறைவேற்றுவதற்கான சேவை என்ன? தேவை, மக்களின் தேவை அரசியல், அதற்கான சேவை அரசியல் இந்த நாட்டில் இருந்தது யாராவது ஒருத்தர் சொல்ல பார்ப்போம். வெறும் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். தேர்தலை சிந்தனை எல்லாம் இருக்கு, எங்க மக்களுக்கானது எங்க இருக்கு? இதெல்லாம் கொடுமை. 1000 ரூபாய் கொடுக்குறோம் வந்த உடனேன்னு சொன்னீங்கல்ல, 2.5 வருஷம் என்ன பண்ணீங்க? திமுக பணம் அச்சடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் நீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு வலிமையான ஊடகங்கள் வச்சு நாங்க தான் பேசணுமா? நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தம்பி, நீங்க தான் பெண்ணிய உரிமை பேசுனீங்க. ஐயா பெரியாள் வழியில, அண்ணா வழியில நீங்க தான் பெண்களுக்கான கல்வி பேசுனீங்க. பெண்களுக்கான கல்வி கொடுத்து, உரிமை கொடுத்துருந்து, வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா எங்க அம்மா ஏன் 1000 ரூபாய் கையேந்திரா? எங்க அக்கா ஏன் கையேந்திரா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செய்யறதுக்கு நான் திட்டம் சம்பாதிக்கிறதுக்கு நான் திட்டம் சொல்லிட்டா? நீங்க நகரத்தில் இருக்கீங்களா அம்மா? தையல் பயிற்சி தரேன், தையல் மிஷின் தரமா, தச்சு கொடுக்குமா? நாங்க அரசு கார்மெண்ட்ஸ் வைக்க முடியாதா? கூட்டுறவு சொசைட்டி வைக்கிற மாதிரி வைக்க முடியாதா? அம்மா ஊர் தயாரிச்சாங்கம்மா? நீங்க இந்த பொடி இருக்கணுமா? சாம்பார் பொடி தயாரிங்கம்மா, அப்பளம் தயாரிங்கம்மா, வடகம் தயாரிங்கம்மா? இதெல்லாம் எங்க எங்க பெண்களுக்கு எங்க அம்மா செய்ய தெரியாதா? சொல்லுங்க. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாதிரி எங்க எங்க பெண்களை வச்சு நீங்க மசாலா தயாரிக்க முடியாதா? அந்த மாதிரி இந்த 12,000 கோடியில இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலையை எங்களுக்கு தர முடியாதா? எங்க அக்கா தங்கச்சி, எங்க ஆத்தா பெரியத்தாவுக்கு தர முடியுமா? முடியாதா? சிற்றூரா ஆடு வளங்க, மாடு வளங்க, பட்டுப்பூச்சி வளங்க, நாட்டுக்கோழி வளங்க, இதெல்லாம் நீங்க செய்ய முடியாது? பாய் பண்ணுங்க, கொட்டான் பண்ணுங்க, கூடை பண்ணுங்க, என்ன உங்க பிரச்சனை? இந்த 12,000 கோடி 12,000 எவ்வளவு நாளை கொடுத்துருவா? எத்தனை கொடுத்துருவா? 9,00,000 கோடி கடன் வச்சிருக்க, எத்தனை வந்து கொடுப்ப? ஒரு தண்ணீருக்கு ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலைக்கே வரவே மாட்டேங்கிறீங்களே. அதுவும் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் எங்க அம்மா மேல பாச வருது. படிக்க போற எங்க அக்கா தங்கச்சி மேல, என் தங்கச்சியில் மேல 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க கேட்டாங்களா? வீதியில் நின்று போறாங்களா? என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் இது ஒரு கால கொடுமை தான். அது நீங்க தான் பேசணும், நீங்க பேச மாட்டீங்க. இது மறைமுகமா கையூட்டு தானே தம்பி. தேர்தல் வரும்போது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது ஓட்டுக்கு காசு தானே, இல்லைன்னு நீங்க மனசான்றது சொல்லுங்க. ஜீரோவுக்கு மாத்துறதுக்கு நீட் தேர்வு வேணாம்னு சொல்லிட்டு போண்டிதானே. முதுநிலை கல்விக்கு, பிஜிக்கு இது வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே. எப்படி இருக்கு? ஒரு கதவு போட்டிருப்போம், ஆனா திறந்தே இருக்கும். அப்ப இதுக்கா அப்ப கதவு? வெறுப்பா இருக்கா இல்லையா? தமிழக முதல்வர் வந்து மாணவர்களுக்கு
அந்த ஒழுக்கம் ரொம்ப வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து போதைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மாணவர்கள் எல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் சிபிஎஸ் ரெண்டுமே வித்தியாசம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப தள்ளப்பட்டிருக்கு. மாணவர்கள் ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்காங்க. இது அரசு ரேட்டு பார்த்துக்கலாம். தம்பி, இது ரொம்ப ஆழமான இது. நான் நிறைய பேசிட்டோம், ஆனாலும் நான் வழியோடு உங்களுக்கு பகிர்றேன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர், இதெல்லாம் ஒரு தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை. ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் பாகுபாடற்றி சரியாக சமமாக பிரித்து கொடுக்கப்படணும். அதுக்கு தான் பொதுமையாக ஒரு அரசை கட்டுறோம், ஒரு அரசை நிறுவனம். இது எல்லாமே தனியார் மயப்படுத்தி உயர்ந்த ஒரு விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாற்றிவிட்ட நாடு, மக்கள் நலன் பற்றி பேசுவது எவ்வளவு வேடிக்கையானதுன்னு பாரு. அரசு பள்ளிகளின் தரம் என்ன? அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை விழுக்காட விடுது. அரசு பள்ளிகளின் கட்டடத்தின் தரம் என்ன? ஆனா நீங்க காலையில உணவு போடுறீங்க, உப்புமாவை தவிர என்ன போடுறீங்க? உப்புமா போடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப திட்டாங்கன்னா சேமியா போடுவீங்க தானே? அதுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு கேட்டா, நாங்க என்ன நிதி ஒதுக்குனீங்களே அது எங்கன்னு கேட்டா, அந்த வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. நிதி ஒதுக்கீடு தானே, அது நல்லா படிங்க. ஒதுக்கீடு தானேங்க, ஒதுக்கிட்டோம். நிதி அளிக்கிறோம், நிதி வழங்குகிறோம்னு சொன்னா தானே வழங்குவோம். நாங்க நிதி ஒதுக்கு, 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 4000 கோடி நிதி ஒதுக்கீடு. எங்கப்பா அந்த நிதி ஒதுக்குறோம் தானங்க சொன்னா ஒதுக்கணும், அது எங்க அதை பதுக்கணும். அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் பிதுக்குவோம், அதை உங்க வாயில திணிச்சு விடுவோம், கையில கொடுத்து விடுவோம். அதை வச்சுக்கிட்டு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, 1000 ரூபாய்க்கு கோலமா வாங்கி வாசல்ல கோலம் போட்டதுக்கு 1000 ரூபாய் போச்சு. கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய், நன்றி நன்றி நன்றி, அதுல 1000 ரூபாய் போச்சு. என்னவோ ஒண்ணு மாறுதல். அப்போ நாட்டை நேசிக்கிறவர்கள் நாடு இருந்துச்சு. காமராஜர்னு ஒரு தலைவன், தனக்கு கிடைக்காத கல்வி நாட்டு குடிகளுக்கு, நான் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஓடி ஓடி எல்லாம் படிக்க வச்சாரு. இவங்க தெருவுக்கு தெரு கடையில திறந்து குடிக்க வைக்கிறாங்க. தம்பி கேட்கிறார், பான்பராக்கு குக்கா இதெல்லாம் வந்துருச்சுன்னே அப்படி மயக்கத்திருக்காங்க. என்னைக்காவது அதை பத்தி அவர் பேசுறாரு, பத்தி அதை பேசுவாரு. கல்லூரி வளாகத்துல விடுதியில தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எளிதா கிடைக்குதுன்னா காரணம் என்ன? இவர்களுக்கு பேசும்போது பான்பராக்கு குட்கா கஞ்சா அபின் இதெல்லாம் மது, இதெல்லாம் போதைப்பொருள். ஆனா அரக்கு அரசு வந்து சரக்கு கடையில விற்கிது பாருங்க, டாஸ்மார்க்ல பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் வந்து கோயில்ல விக்க கொடுக்குற தீர்த்தம், புனித நீர் வாங்கி குடிச்சிட்டு போறோம். கோயில்ல கொடுப்பாங்களா தீர்த்தம் கொடுப்பாங்களா? அதான் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு வசதியாக தான் இந்த ஒழுங்காற்றுக்குழு, மேலாண்மை வாரியெல்லாம் இதெல்லாம் வைக்கிறேன். இதில் என்னன்னா, நான் முதல்ல உங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டதுதான் சொல்றேன். ஒரு 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 நாட்டின் குடிகள்ல ஒரு நாடுன்னு எனக்கு எப்போ பத்து வரும் தம்பி? இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையா இருந்தால் தான் வளம் வரும், ஒரு பற்று வரும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற நீர் வளம் எனக்கு வரும், எனக்கு இருக்கிற வளம் உங்களுக்கு வரும், அப்படின்னா தான் ஒரு பற்று வரும். உங்களுடைய நீர் வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படிதானே பார்க்கணும். இப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்கு. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டில் இருக்கேன்ல, இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையா கிடைக்கல. அப்ப நான் இருட்டுல கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கு எல்லாம் இந்த நிலத்துல மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும். அது ஏன் கொடுக்கல? எனக்கே பத்தலைங்கிற வார்த்தையை சொல்ல, அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேசம் எங்க ஒற்றுமையா இருக்கும்? இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்க கேட்டா இதுல எங்க பாசிச வருது? ஏண்டா நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்துக்கிற பயிலா? எப்படி இது தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும், இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்ல, இதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படிதான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெருங்கி மின்சாரத்துக்கு ஒரு மேலாண்மை, மின்சார மேலாண்மை வாரியம் ஒண்ணு போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்று குழு ஒண்ணு போடுறோம். அது சொல்லும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே பத்தலைங்க. இந்த ஆட்டத்தை நான் காட்டல, நான் பிரபாகர மகன் எழுதி வச்சேன்.
நடத்தி காட்டுவாங்க. எனக்கு இந்த நிலம் அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சனி என் நரிமணம் பெட்ரோலை தூக்கிட்டு போயிருவேன், அணுவுல வெடிச்சா நான் ஜாகணும், எங்க ஆத்தால பெஞ்சாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிருவேன், என்னோட மீத்தேன் ஈத்தனி என் பூமி தாய் ஈரக்குலைய அறுத்து சிறுநீரத்தை அறுத்து இதயத்தை அறுத்து நீங்க எல்லாரும் பயாகஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறானா தரமாட்டேன். காவிரியில தண்ணி கொடுத்தா நான் மூணு போகம் விவசாயம் பண்ணுவேன். விவசாயம் பண்ணா மீத்தேனி தண்ணி எடுக்கிறது எப்படி? அதானே வந்துட்டோம், அதானே ஆடுங்க. எவ்வளவு காலத்துக்கு ஆடுன்னு பாக்கணும். எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி, முதல்ல வேகமா சுத்தும், அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சிய தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு கொள்வாரு, ஒரே அடியா போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பர கட்ட. அது மாதிரி நீ ஆடி விழுகும் போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ராக்கர் போடுவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஆள் ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், உங்களுக்கே அவருக்கே வெக்கமா இருக்கா இல்லையா? நீங்க ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? ஊடகக்காரங்க எங்க இத்தனை வருஷம் விட்டு எனக்கு ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது ஜனவரியில அறிவிக்கப்படுங்க. இப்போதுக்கு மகளிர் இடஒதுக்கீடு சரி இப்ப செயல்படுத்தியலா? இந்த ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்க தாத்தா இமானுவேல் சார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து பல ஆண்டுகளா ஒரு மண்டபம் கட்டுங்க, மணி மண்டபம் கட்டுங்க அப்படின்னு பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சா எல்லா அரசுக்கிட்டே. இப்போ திமுக அரசு அவருக்கு மணி மண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க. அவர் போன வாரம் தான் இறந்திருக்காரு. இப்ப இவர் இன்னைக்கு நேத்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால இவர் இப்ப மணிமண்டம் கட்டுறாரு. 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்துல எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? நீங்களே ஆட்சிக்கு வந்து 2 நினைவு தினம் வந்துருச்சு. அப்போல ஏதாவது அறிவிக்கல? ஏன்னா இப்ப தேர்தல் வருது, அறிவிக்கணும். தேவேந்திரர் ஓட்டை வாங்கணும். இந்த ஓட்டு ஓட்டை பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமா அழுவீங்க? ஒப்புக்கடாம எனக்கு என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க? 46 வருடங்களுக்கு 4 மாசத்துல தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறீங்கன்னா இப்ப கட்டிடுவீங்களா இல்ல செங்கல் சிமெண்ட் மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்கள வாக்கெல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில எத்தனை ஆண்டுகளா கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டுது அவர். அது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி போய் இவர் 10 ஆண்டு ஆண்டார். குறைஞ்சது 20 வருஷம் ஆயிடுச்சா? 20 வருஷமா ஒரு செங்கலை நட்டாங்க. அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதி ஏத்திக்கிட்டு ஓடிட்டார். இதெல்லாம் நான் சிரிக்க சொல்லல, வலியோட வேதனையோட நீங்களும் சிந்திங்க. நீங்க சிந்திச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்களா? நீங்க சிந்திச்சீங்களா? அண்ணனோட கோக்காரனா மாறிடுவீங்க. ஐயா என்னடா கொடுமையா இருக்கடான்ட்டு. அதனாலதான் இந்த கோபத்தை உங்களுக்கு நான் நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்கற பயிர்ந்து பயிர்ந்து பிரிச்சு அழிக்கிறேன். குடும்பம் தானே தம்பி, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி சொல்லுங்க. நீங்க 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்க தாத்தா இறந்து போய், அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்க எப்போ செஞ்சிருக்கலாம். சரி, வந்தபோது ஒரு வச்சு மண்டபத்தை இருந்திருந்தா அவர் இல்ல நோக்கத்துல செய்யறாரு, வாக்குக்காக செயலைன்னு இருக்கும். இப்ப அடுத்த இந்த 2-3 மாசத்துல தேர்தல் வர போகும்போது செஞ்சா அது வாக்கு குறிவைச்சே தான் நடத்துவீங்களா? எங்க வாழ்க்கையை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டீங்களா? கூட்டணியிலே இல்லாத எனக்கே திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்கிறேன். சரி அண்ணன் கேட்கறது சொல்றேன். அது வந்து தம்பி, அது ஏதோ வெளியில அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்றாங்க, அது கூட்டணியா இருக்குமான்னு பாப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு போடும்ல? போடும்ல? கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடும்ல? ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவுக்கு போடுவாங்கல்ல? ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா கன்னியாகுமரியிலேருந்து கேரளா, நம்ம மாநிலத்திலேருந்து கேரளா, அந்த கேரளாக்குள்ள கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு போடுமா? அந்த ஸ்டேட்டில் எதிரெதிர், இந்த ஸ்டேட்டில் கூட்டணி. மேற்கு வங்கத்துக்கு போட்டிங்கன்னா பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட்டு, மம்தா, இந்த காங்கிரஸ், இதெல்லாம் தனித்தனியாக நிற்கும். அம்மா மம்தா இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனா மேற்கு வங்கம்ங்கிற மாநிலத்துல கூட்டா இருக்கா? இல்ல, எதிர எதிரா நின்னு
சண்டை போடுவாங்க. அந்த மாநில எல்லையை விட்டு இங்கே வந்தால் இந்தியா கூட்டணி, மாநிலத்துக்கு உள்ள போனால் ஒரே சண்டை. இது எப்படி வலிமையான கூட்டணியாக அமையும்னு சொல்லு. இப்போ கேரளாவில் அதிக இடங்கள் வென்றா தானே பிஜேபி தோக்கடிச்சு அங்கே போய் இது பண்ண முடியும். மேற்கு வங்கத்தில் மம்தா அம்மா முன்னாடி நிற்கிறானா, அவள் அதிக இடத்தை வென்றா தானே பாரதிய ஜனதாவின் இடத்தை குறைக்க முடியும். ஆனால் அங்கே நீங்கள் மம்தாவை தோக்கடிக்க தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் வேலை செய்யும். டெல்லியில் நீ என்ன பண்ணுவ, கெஜ்ரிவால தோக்கடிக்க போகிற. அவரே சொல்லிட்டாரு பஞ்சாப்ல காங்கிரஸ் தான் எதிரின்ட்டு. ஆனால் பஞ்சாப் விட்டு வெளியில் வந்தால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்கு பார்த்தீங்களா, இந்தியா இந்தியா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு பார்த்தீங்களா. நமக்கு வந்து சில துன்பம் வரும் வேலையில சிரிங்க இடுக்கன் வருங்கால் நகுக இருக்குல்ல, அதுதான் வேற. அரசியலை தவிர்த்து என்ன கேட்க போற, அது பேசக்கூடாதுன்னு நீதி வச்சிருக்கேன். பாக்ஸிங்கு அது சரிதான், அவரு பகல் நேரத்துல பேசினாருன்னா பாக்ஸிங்க நம்ம போகலாம். 7 மணிக்கு மேல பேசுறாரு அவரு, பாக்ஸிங்க என்னை கூப்பிடுறாரு, நான் பேசி அவர் பதிவு பண்றாருன்னு தெரியுது. நம்ம ஏதாவது பேசி அதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும்னு தான் அனுப்பிச்சேன். அவர் என் கையால தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்றேன். கேட்டு சொல்லுங்க, அவர் தயாராக தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவரு. நீங்கள் வாங்க அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்கள் அவரை ஒரு விரத அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல்ல நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவரில் எரி பாக்ஸிங் பண்ணுமானா ரிங்கில் எரி, இதெல்லாம் ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அதை விடுங்க. அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சுட்டு போங்க மகிழ்ச்சியா இருங்க. பாவம் அவரு என்ன பண்றோம். இவங்க 1000 ரூபா கொடுக்குற மக்கள் தான் ஏழுங்க. அப்ப எல்லாரும் வசதியா இருக்காங்களா தம்பி, முடியல அவங்களே சொல்லிக்கணும். வாங்குற மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்ற இவங்க எடுக்கிறாங்கல்ல அவங்க ஆளுங்க தானே கருவி வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது யார எடுக்கிறாங்கன்னு பாருங்க, என் பையனுக்கு உடம்பு முடியல, எனக்கு கணவர் இல்லை, நான் இதை வச்சு மாத்திரை வாங்கி கொடுப்பேன், நாங்கள் இதை வச்சு ஒருவேளை நல்ல கறி வாங்கி சாப்பிடுவோம், இதை வச்சு இப்படி ஆளுகளாக எடுத்தெடுத்து போடுறதுனால சரி நீங்கள் ரசிப்போம் வரவேற்போம். இந்த ஓய்வெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியுதா, பழைய ஓய்வூதிய தொகையே கொடுக்க முடியுதா அவங்களால, பணி செய்த ஆசிரியர் வேலை இந்த ஓய்வெற்றுக்காங்க கொடுக்க முடியுதா, நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை பிடித்த பணம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா, கொடுக்க முடியுது அவங்ககிட்ட. துப்புரவு பணியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் ஏன் வேலையை விட்டு நிற்கினீங்க, சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு நிர்வாக சிக்கல் இருக்கு, அதில் இதை வாக்கு பறிக்கிறதுக்காக செய்கிறீங்க, சரி நீங்கள் தான் செய்வீங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதான் செய்வீங்க, அதில் ஒன்றும் பேச முடியாது. ஐயா நினைக்கிறாரு 100 விழுக்காடு நான் இதோட நிறைவேற்றிட்டேன்னு. அந்த 100 விழுக்காடை நிறைவேற்றினதை ஒரு தடவை அவர் பார்த்து படிக்கிறாங்கல்ல, பட்டியல் போட்டு இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன்னு ஒன்று ஒன்றா சொல்ல சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில் போய் நகை அடமான வைங்க, நாங்கள் வந்தவனை திருப்பி தர்றோம்னு சொன்னது யாரு, வரும்போது நீட்டு தடவை ரத்து பண்ணிடுறோம்னு சொன்னது யாரு, எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. இந்த 1000 ரூபா ஊக்கத்தொகை மகளிருக்கானது, டாஸ்மார்க் யாருக்கானது, அதில் குடிச்சு 2,50,000 பேர் உயிரில் வந்திருக்காங்கல்ல, அதில் அந்த தாலி அறுத்த கணக்கு யாரில் வருது, யார் கணக்கில் வருது, அது எந்த மாதிரி சேவையில் வருதுன்னு சொல்லுங்கள்.